கோவை மாநகராட்சி பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுடைய நிதி உதவியால் செய்யப்பட்டு வருகின்ற கட்டப்பட்டு வருகின்ற பல்வேறு கட்டுமான பணிகள் அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவையில் வாளாங்குளம் பகுதியிலும் உக்கடம் பெரிய குளம் பகுதியிலும் இன்னும் பல்வேறு இடங்களில் அதே மாதிரி சிங்காரனூர் குளத்தேரி பகுதியில் ரூபாய் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி செல்வ சிந்தாமணி குளம் என்று பல்வேறு இடங்களில் பணிகள் நடைபெறுவதாக கோவை மாநகராட்சியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தரமான கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படாமல், அதாவது கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெறுவதாக கோவை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. இதே பகுதியிலே உள்ளாட்சித்துறை அமைச்சர் வசித்து வருகிறார். சாக்கடை நீர்கள் தேங்கி நின்று கொண்டிருக்கின்றன. உக்கட பெரிய குளத்தில் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் பகுதியிலிருந்து குறிப்பாக சேத்துமா வாய்க்காலிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் சாக்கடை நீர் பூராக தேங்கி நிற்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கோவை என்று அழகாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். சாக்கடை தண்ணி பூரா குளத்தில் தேங்கி நிற்குது. ஐ லவ் யூ என்று எழுதி வைத்து விட்டால் ரம்மியமான கோவையாக மாறிவிடுமா? இதைத்தான் கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கழிவு நீரை சுத்தம் செய்வதற்காக சுத்திகரிப்பு நிலையங்கள் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாளாங்குளத்தில் அப்படி தான் கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு நீர் அத்தனையுமே பார்த்திங்கன்னா அந்த வாளாங்குளத்தில் தான் தேங்கி நிற்குது. ஆகவே தரமான பணிகளும் நடக்கலை. அந்த பணிகள் வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கும் நடந்த பணிகளுக்காக திறந்து விடப்படவில்லை. அவசர அவசரமாக அன்றைக்கு முதலமைச்சர் திறந்து வச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள்களை நானே நேரடியாக பார்த்தேன். நேரடியாக பார்க்குற பார்த்திங்கன்னா பழைய மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து பூரா வந்து பெயிண்ட் அடித்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம், அதே போலவே நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர்கள் தொடர்ந்து உத்தரவை பிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கோவையில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுடைய அந்த குளங்களுடைய அளவுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அளவுகள் குறைக்கப்பட்டது மட்டுமல்ல, வாளாங்குளத்துக்கு நடுவிலேயே பார்த்தீங்கன்னா மண் திட்டம் அமைச்சு பாதையே அமைக்கிறாங்க. எதற்காக இந்த பாதை அமைக்கப்படுகிறது? நீர்நிலையினுடைய அளவு ஏன் குறைக்கப்பட்டிருக்கிறது? அது மட்டும் இல்லைங்க, பொருளும் வந்து தரமான பொருள் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு பகுதியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது வாளாங்குளத்துக்கு, அதாவது ஜிஹெச்லேருந்து நம்ம போனோம்னா உக்கடம் அந்த புறவழிச்சாலைக்கு செல்லுகின்ற அந்த பாதையை போன உடனே வலது பக்கமாக உணவு பகுதி, அதாவது ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு பகுதியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆகவே அந்த இடம் மாசுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கட்டுமான பொருட்கள் தரமில்லாத பொருட்கள் மட்டுமல்ல, கோவை மாநகராட்சி பகுதியில் நடைபெறுகின்ற சுமார் 1000 கோடி ரூபாய் மத்திய மாநில அரசுகள், அதே போலவே மாநில அரசு நிதி வந்து 20%, மத்திய அரசினுடைய நிதி வந்து 50%, கோவை மாநகர மக்களுடைய நிதியும் அதில் இருக்குது. தங்களுடைய உழைப்பால் வரி செலுத்துகின்ற அந்த வரியால் கட்டப்படுகின்ற இந்த ஸ்மார்ட் சிட்டி பணியில் பார்த்திங்கன்னா 100,000 கோடி ரூபாய், 100,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்படுகிறது, ஊழல் செய்யப்படுகிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் நடைபெறுகின்ற ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் நடைபெறுகின்ற கட்டுமான பணிகள் அனைத்தும் தரமற்ற பணிகளாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த பணிகளில் நிறைய முறைகேடுகள் இருக்கிறது. தரமில்லாத பொருட்கள், பழைய மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த பொருட்களை பெயிண்ட் அடித்து வந்து மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி மிக மிக மோசமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.